ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆரஞ்சு கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் எசன்ஸ் சேர்க்காமல் நேச்சுரலான ஜூஸில் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதொடனே கரைஞ்சிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ரெண்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ரெண்டு ஆரஞ்சுமே நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ள சொலையில் இருக்கிற கொட்டையை நம்ம வெளியெடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கசக்காமல் இருக்கும் கேசரி. உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெண்டு ஆரஞ்சுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் இல்லையா திராட்சைலாம், முந்திரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போது அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் முக்கால் கப் அளவு ரவா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவாவோட கலர் வந்து மாறக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸை பேனில் சேர்த்து நல்லா அதை கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சேனலில் கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போது ஆரஞ்சு ஜூஸ் லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் எந்த ஒரு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம முழுசாக நெய்யில் சேர்த்தோம்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பாதி எண்ணெய் பாதி நெய்யில் தான் நம்ம செய்யணும். இப்போ நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்ச ரவாயும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். முக்கால் கப் ரவாக்கு ரெண்டு கப் அளவு ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதை விட நீங்கள் அதிகமாக குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போது ரவா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி ரவா நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கணும். சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரவா வேகாது. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரவா நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியில் நல்லா இழுத்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முக்கால் கப் அளவு ரவாக்கு முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்க்குறோம். நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட சர்க்கரை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை சேர்த்தோடனே திரும்ப வந்து லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடும். திரும்ப நம்ம நல்லா கிண்டி கெட்டி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து திரும்ப நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போது ஆரஞ்சு கேசரி பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் எசன்ஸ் இல்லாமல் நம்ம நேச்சுரலான ஆரஞ்சு ஜூஸில் நம்ம இன்றைக்கி கேசரி செஞ்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேனில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக கேசரி வந்து நல்லா நம்ம கிண்டி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆரஞ்சு கேசரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.